தோல்வியை ஏற்ற ரிஷி சுனக். புதிய பிரதமராகும் கேர் ஸ்டார்மர் யார்? பிரிட்டன் நாடாளுமன்றத்தின் பதவிக்காலம் 5 ஆண்டுகளாகும். அந்த வகையில் தற்போதைய பிரதமர் ரிஷி சுனக் தலைமையிலான அரசின் பதவிக்காலம் வரும் 2025 ஜனவரி மாதம் வரை உள்ளது. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலை முன்கூட்டியே நடத்த முடிவு செய்த ரிஷி சுனக் ஜூலை 4 தேதி பொதுத் தேர்தல் நடைபெறும் என்று கடந்த மே மாதம் அறிவித்தார். அதன்படி 650 இடங்களை கொண்ட ஹவுஸ் ஆஃப் காமன் சபைக்கான தேர்தல் நேற்று நடந்தது. 4 கோடியே 60 லட்சம் வாக்காளர்களுக்காக நாடு முழுவதும் 40,000 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் தேர்தல் முடிந்து நேற்று மாலை முதல் வாக்குகள் எண்ணப்பட்டு வரும் நிலையில் லேபர் கட்சி வேட்பாளர் கீர் ஸ்டார்மர் முன்னிலை வகித்து வருகிறார். அவர் பிரதமராகும் சூழல் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் பிரதமராக இருக்கும் கன்சர்வேட்டிவ் கட்சி வேட்பாளர் ரிஷி சுனக் தனது தோல்வியை ஒப்புக்கொண்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. கீர் ஸ்டார்மர் அவர் போட்டியிட்ட லண்டன் தொகுதியில் வெற்றி பெற்ற நிலையில் தொலைக்காட்சியில் மக்களிடம் பேசினார். அப்போது, "நீங்கள் வாக்களித்து விட்டீர்கள், இனி நாங்கள் பணியாற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது" என்று கூறி வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். அங்குள்ள சட்டப்படி மொத்தம் உள்ள 650 தொகுதிகளில் 326 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் கட்சி ஆட்சியை பிடிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தேர்தலில் முக்கிய எதிர்க்கட்சியான லேபர் கட்சி 418 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் என்று கருத்துக்கணிப்புகள் கூறின. இந்நிலையில் தற்போதைய நிலவரப்படி தொழிலாளர் கட்சியின் பிரதமர் வேட்பாளர் கீர் ஸ்டார்மர் தரப்பில் 350 மேற்பட்ட தொகுதிகளிலும் ரிஷி சுனக் தரப்பினர் 82 இடங்களில் மட்டுமே முன்னிலை வகிப்பதாக தற்போதைய செய்திகள் கூறுகின்றன. எனவே லேபர் கட்சியின் பிரதமர் வேட்பாளர் கீர் ஸ்டார்மர் பிரதமராவது உறுதிப்படுத்தப்பட்டு வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனையடுத்து கன்சர்வேட்டிவ் கட்சியின் வேட்பாளர் ரிஷி சுனக் தனது தோல்வியை ஒப்புக்கொண்டுள்ளார். பிரிட்டனில் கடந்த 14 ஆண்டுகளாக கன்சர்வேட்டிவ் கட்சியின் ஆட்சி நடைபெறுகிறது. எனினும் இந்த காலகட்டத்தில் பிரதமர்கள் மாறிக்கொண்டே வந்துள்ளனர். இப்போது 5வது பிரதமராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 44 வயதாகும் ரிஷி சுனக் பிரதமராக பதவி வகிக்கிறார். இந்த தேர்தலின் முடிவுப்படி 14 ஆண்டுகால கன்சர்வேட்டிவ் கட்சியின் ஆட்சி முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. கடந்த 2005 நடந்த தேர்தலில் லேபர் கட்சி வெற்றி பெற்றது. அப்போது கார்டன் பிரவுன் பிரதமராக இருந்தார். 2010 தேர்தலில் அக்கட்சி தோல்வியடைந்தது. 14 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கட்சி ஆட்சியை பிடித்து வரும் நிலையில் இனி ஸ்டார்மர் பிரதமராக பதவியேற்பார் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. தோல்வி குறித்து ரிஷி சுனக் தனது ஆதரவாளர்களிடம் கூறுகையில், "தொழிற்கட்சி அரசாங்கம் மீண்டும் வந்தால் அதிக வரிகளை விதிக்கும் என்று நமது எச்சரிக்கைகள் இருந்த போதிலும் நமது கடைசி முயற்சிகள் தோல்வியடைந்தன. இதற்காக நான் வருந்துகிறேன். இழப்புக்கு நான் பொறுப்பேற்கிறேன்" என்று அவர் ரிச்மண்ட் மற்றும் வடக்கு அலர்டனில் உள்ள தனது ஆதரவாளர்களிடம் கூறி வருத்தப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இங்கிலாந்தின் புதிய பிரதமராக வரவுள்ள கெய்ட் ஸ்டார்மரின் வயது இப்போது 71. 9 ஆண்டுகளுக்கு முன்பு பாராளுமன்றத்திற்கு முதன்முதலாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2 குழந்தைகளின் தந்தையான ஸ்டார்மர் தனது புகழ்பெற்ற அரசியல் வாழ்க்கையின் காரணமாக நவீன அரசியல்வாதிகள் மத்தியில் தனித்து நிற்கிறார். தங்கள் கட்சி நாட்டை ஆளும் சேவைக்கு மீண்டும் வர வேண்டும் என்றும் கட்சியை விட நாட்டிற்கு முன்னுரிமை அளிப்பதாகவும் பிரச்சாரம் செய்தார். மேலும் ஸ்டார்மர் சமீபத்தில் மக்கள் பார்வையில் மிகவும் எளிதாக தோன்றினார். பழமைவாத கட்சியினால் நாட்டில் பல கொந்தளிப்புகள் ஏற்பட்டன என்றும் இந்நிலையில் ஸ்டார்மரின் எளிமையான உருவம் அவரது மென்மையான ஆனால் உறுதியான பிரச்சாரம் தங்களுக்கு மிகவும் கை கொடுத்துள்ளதாக அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். இவர் பல ஆண்டுகளாக கட்சியின் தொழிலாளர் வர்க்கத்தின் தலைவராகவும் உள்ளார். "என் அப்பா ஒரு சிறிய கருவிகளை தயாரிக்கும் சாதாரணமான தொழிலாளி என்றும், தனது தாயார் ஒரு தனியார் மருத்துவமனையின் நர்ஸ் என்றும், நான் ஒரு எளிமையான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன் என்றும், அதனால் தனக்கு சாமானியர்களின் உணர்வு நன்றாக புரியும்" என்று கூறி தாராள வாதங்களுடன் அவர் கடுமையான பிரச்சாரம் செய்தார். ஒரு கட்டத்தில் கட்சி கொள்கையை மீறிய சில இடதுசாரிகளை கட்சியிலிருந்து நீக்கி அதன் மூலம் தான் ஒரு கொள்கையில் உறுதியானவன் என்பதையும் நிரூபித்துள்ளார். அதே சமயம் அவர் தனிப்பட்ட முறையில் வேடிக்கையாகவும் நண்பர்களுக்கு விசுவாசமாகவும் அறியப்படுகிறார். அவர் தனது குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுவதற்காக வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் மாலை 6 மணிக்கு பிறகு வேலை செய்யப்போவதில்லை என்று தனது தேர்தல் பிரச்சாரத்தில் முன்கூட்டியே உறுதியளித்துள்ளார். அவர் ஒரு திறமையான இசைக்கலைஞர் ஆவார். ஸ்டார்மர் நார்மன் குக் என்கிற இசைக்கலைஞரிடம் வயலின் கற்றுக்கொண்டார். பின்னர் லீட்ஸ் மற்றும் ஆக்ஸ்போர்டில் சட்டம் பயின்ற பிறகு அவர் இடதுசாரி போராட்டங்களில் பங்கேற்று போராடினார் என்றும் அவர் தொழிற்சங்கங்களுக்காக வாதாடினார் என்றும் கூறப்படுகிறது. குறிப்பாக வெளிநாடுகளில் மரண தண்டனை பெற்ற தங்கள் நாட்டு குடிமகன்களை பாதுகாத்தார் என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன. ஒருமுறை அவர் முன்னாள் பிரதம மந்திரி கார்டன் பிரவுனின் கீழ் இங்கிலாந்து மற்றும் வேல்ஸிற்காக பொது வழக்குகள் பிரிவின் இயக்குநரானார். செலவினங்களை துஷ்பிரயோகம் செய்ததற்காக எம்பிக்கள் மீதும் தொலைபேசி ஒட்டுக்கேட்பு விவகாரத்தில் பத்திரிகையாளர்கள் மீதும் கலாட்டா செய்த சில இளம் கழகக்காரர்கள் மீதும் வழக்கு தொடர்ந்தார். 2ஆம் ராணி எலிசபெத்தால் அளிக்கப்பட்ட சர் என்ற பட்டத்தை அவர் அரிதாகவே பயன்படுத்துகிறார். இந்நிலையில் 2010 ஆட்சியில் இல்லாத தொழிற்கட்சியானது முற்போக்கு யதார்த்தவாதத்தின் வெளியுறவுக் கொள்கைக்கு உறுதியளித்துள்ளது.
மேலும் நிலையற்ற இந்த உலகம் நாம் விரும்புவது போல் அல்ல என்றும், எனவே காலத்தின் போக்குக்கு ஏற்ப மாறுவதை எதிர்பார்க்கலாம் என்றும் வெளியுறவுச் செயலாளரான டேவிட் லாமி கூறியுள்ளார். இந்நிலையில் பிரெக்ஸிட் விவகாரத்தில் மீண்டும் வேலை செய்யவும் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் ஒரு லட்சிய பாதுகாப்பு ஒப்பந்தத்தை தொடரவும் லேபர் கட்சி உறுதியளித்துள்ளது. ஸ்டாமரின் வெளியுறவுக் கொள்கை நிகழ்ச்சி நிரலின் மற்றொரு முக்கிய அம்சம் என்னவெனில், இங்கிலாந்து இந்தியா இடையே உறவுகளை வலுப்படுத்துவது. குறிப்பாக காஷ்மீர் போன்ற வரலாற்று பிரச்சினைகளில் இந்தியாவின் நிலைப்பாட்டை அங்கீகரித்து ஸ்டாமர் இந்தியாவுடன் ஒரு புதிய மூலோபாய கூட்டுறவை உருவாக்க உறுதியளித்துள்ளார். இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தில் வலுவான கவனம் செலுத்தி இந்தியாவுடன் புதிய மூலோபாய கூட்டாண்மை தொடர்வதன் முக்கியத்துவத்தை ஸ்டாமர் தனது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். மேலும் இங்கிலாந்தில் உள்ள புலம்பெயர்ந்த இந்தியர்களுடனான உறவுகளை சீர் செய்வதற்காக ஸ்டாமர் தனது பிரச்சாரத்தின் போது உள்நாட்டு அவுட்ரீச் முறைகளை மேற்கொண்டார். அவர் தீபாவளி மற்றும் ஹோலி போன்ற கலாச்சார விழாக்களை இந்துக்களுடன் இணைந்து கொண்டாடினார். இது பிரிட்டிஷ் மற்றும் இந்திய சமூகங்களிடையே அதிக நம்பிக்கை மற்றும் இணைப்பை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டது என்றும், இதன் மூலம் அங்கு மக்கள் தொகையில் கணிசமாக உள்ள இந்தியர்கள் மீது தொழிலாளர் கட்சி அதிக ஈடுபாடு கொண்டுள்ளதை காட்டுவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன.